ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெட்டிங் சூதாட்டம் ஒன்றும் நடப்பதிலே அனைத்தும் கேரளா லாட்ரி கணிப்புகள் மட்டுமே. இதை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எனக்கு கெஸிங் கொடுத்துருந்தோம், இன்றைக்கி எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 519 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நல்லா தான் அடிச்சிருக்கிறான், ஆனால் நம்மளால் எடுக்க முடியல, ஓகேங்களா. ஆனால் பிசியில் வந்து ஒரு 11 அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம், ஆனால் 19 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, நாளைக்கு எனக்கு கெஸிங் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல் போட்டுக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம ஃபோர் ரெஃபர்ட்டுக்கு ஒரு லைக் பண்ணி கொடுத்துக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ கெஸிங் போயிடலாம். ஓகே, அப்போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 519 அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. நேற்று பேட்டர்ன் கொடுத்துருந்தோம், வந்தால் 711 வரும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். அது எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே 77 35 இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்லியிருந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த 77 இந்த 35 இந்த 11 அப்படின்னு சொல்லி வரலாம்னு சொல்லி நம்ம ஒரு ரூட்டு சொல்லியிருந்தோம். ஆனால் அவன் வந்து கரெக்டாக அதில் வந்து வருவான்னு நினச்சேன், ஆனால் வரல. ஆனால் ஏபி வந்து நான் 71 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன், ஏன்னா வேறு இதை விட அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டி கொடுத்துட்டேன். இல்லை அப்படின்னா ஏபி 51 அப்படின்னு சொல்லி கொடுத்து 511 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். ஏபி 51 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனி பி அதே ஏபியில் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இனி ஏபியில் இன்னொரு நம்பர் இருக்குது, அது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கெஸிங்கில் வரும்போது எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதம் இன்றைக்கி அடித்த ரிசல்ட் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏபியில் 01 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடிருப்பான். அந்த 01 அடுத்து பார்த்திங்கன்னா 01லேருந்து 11 அப்படிங்கிற நம்பருமே நமக்கு பி போலில் 1 வச்சு 01 11, அதுக்கப்புறம் போனால் 21 இங்கே ஆடியிருப்பான், 21 அடுத்து 31 அப்படின்னு வர வேண்டியிருந்துச்சு, 41 அடிச்சிட்டான். அடுத்து 51 வர வேண்டியிருந்துச்சு, அப்புறம் 61 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான், ஓகேங்களா. 01 11 21 31 வரணும், 41 அடிச்சிட்டான், 51 வரணும், 61 அடிச்சிட்டான். அப்போ இருக்கிற கேப்பில் இருக்கிற நம்பர் ரெண்டு நம்பர் வர வேண்டியிருக்கு. அப்போ 51 31 வரணும் அப்படின்னு நினச்சேன். நேற்று பிசியில் நமக்கு 11 அப்படின்னு சொல்லி கிடச்சப்போ இந்த 71 கொடுக்கும்போது இந்த 51 எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அது என்னென்னா நிறையா பேட்டர்ன் எடுத்து வச்சதில் இது ஒரு சார்ட் மிஸ் ஆகிடுச்சு போல் நான் சொல்கிறது விட்டுட்டேன். அந்த சார்ட்டு கூட இங்கே தான் இருக்கும், நான் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்க்குறேன், அப்படியே காட்டுறேன் பாருங்கள். சார்ட் அதிகமான சார்ட் இருந்ததுனால நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், இங்கே இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஓகேங்களா. எடுத்து வச்சுருந்தது தான் அந்த சார்ட்டெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸில் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லியிருந்தாலும் ஃபுல் வின்னிங் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏபி 51 வேணால் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருந்துருக்கும், ஜஸ்ட் மிஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா. அப்போது இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி யாருன்னு ரிசல்ட்டு எப்படி ஆடிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி யாருன்னு ரிசல்ட் நல்லா சூப்பராக ஆடிருக்கிறான், ஆனால் வந்துட்டு நம்ம தான் நேற்று ஒரு நாள் லீவ் ஆகிருக்கு பாருங்கள், அதாவது பம்பர் குழுக்கள் வந்ததுனால இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா அது நான் பார்த்தேன், ஆனால் அது கொஞ்சம் பம்பர் குழுக்கள் இடையில வந்ததுனால அதை விட்டாச்சு, ஓகேங்களா. அன்றைக்கி ஒரு வேளை லீவாக இருந்து பம்பர் குழுக்களும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து எடுத்துருக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 617 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான், 617. அந்த 617லேருந்து 1 2 3 4 5 6 7 8 நாள் விட்டு இங்கே 418 அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பான். அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 இங்கே 8 நாள் விட்டு இங்கே தான் நமக்கு ரிசல்ட் வரணும், ஓகேங்களா. அப்போது நான் அந்த இங்கே வரலை அப்படிங்கிறதுனால நேற்று வந்து நம்மளுக்கு வந்து இந்த பம்பர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து குழுக்கள் இருந்ததுனால, அதாவது நார்மல் இல்லாட்டியும் குழுக்கள் இருந்துச்சு, பம்பர் குழுக்கள் இருந்ததுனால அன்றைக்கி வந்து நான் வந்து கணக்கு சேர்த்து பார்த்தேன், அது வரலைங்கிறதுனால நான் இந்த நம்பர் நான் எடுக்கலை. ஆனால் அவன் வந்து அதை லீவாகவே எடுத்துட்டான், அது வந்து லீவு கிடையாது, ஆனால் அதை வந்து ஒரு லீவு கணக்கில் எடுத்துகிட்டு அவன் கரெக்டாக கேப் நம்பர் ஆடிருக்கான் பாருங்கள். எப்படி ஆடிருக்கான் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 9 ஒம்பதாவது நாள் கரெக்டாக 418 நடிச்சிருக்கான். அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 அந்த லீவு நாளை சேர்க்கலாட்டி இது 8 9 நாள் கரெக்டாக 519 அப்படின்னு சொல்லி கரெக்டாக முடிச்சிட்டான். எப்படின்னு பாருங்கள், 617 418, ஓகேங்களா. அப்போ 17 18 இறக்கணும்னா 19, மேலே ஏற்றினோம்னா 16 அப்படின்னு வரும்.
இங்கே 6க்கும் 4க்கும் கேப்பில் 5 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. 5க்கு பவர் பண்ணால் 0 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ வந்து 519, 516, 019, 016 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி 519 ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா, அந்த இடையில ஒரு நாள் கேப் லீவ் ஆனது தான் இப்போ அந்த ஒரு ப்ராப்ளம், இந்த கெஸிங் மிஸ் ஆனது. நான் அதனால தான் நேற்று கொடுக்காமல் போயிடுச்சு, ஏன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் மிஸ் ஆகி போச்சு. ஓகேங்களா, ஆனால் ஃபியூச்சரில் இது எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஃபியூச்சரில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீ அடுத்த டைம் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இன்னைக்கு அடுத்த கெஸிங் போயிடலாம், நாளைக்கு எனக்கு கெஸிங் பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த சார்ட் பார்த்துக்கோங்க. இந்த மாதம் இல்லை, அது எந்த மாதம், மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நேற்று வீடியோலையும் இது மார்க் பண்ணி காமிச்சிருப்போம். இந்த 90 அடித்த அன்னைக்கு இந்த 90 கிராஸில் அப்படியே 0, 3, 30 ரெண்டுமே அடிச்சிருப்பான். 90 இங்கே 60 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே 90 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடிட்டான். ஒரு நாள் விட்டு 30 அப்படிங்கிறதுக்கு 0-3 அப்படின்னு சொல்லி ஆடிட்டான். அதே மாதிரி ஒரு நாள் விட்டு இங்கே நம்மளுக்கு 60 அப்படிங்கிற ஒரு நம்பர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். 60 அப்படின்னு சொல்லி, 60 இல்லை 06 அப்படின்னு சொல்லி வரலாம். அது வந்து ஏபி தான் காமிக்குது நம்மளுக்கு ஏபியில். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆளில் வந்துச்சுன்னா கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து இதில் ஒரு பாக்ஸ் நம்பர் ஒரு நண்பர் அடிக்கடி கேட்டுட்ருப்பார், அவருக்காக இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுக்குறேன். அதை கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்துச்சுனா நீங்கள் அந்த பாக்ஸ் நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பா. ஓகேவா, இப்போது அது முடிஞ்சு அடுத்தது பாருங்கள், பாக்ஸ் நம்பர் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போது நமக்கு ஜூலை மாதத்தில் 486 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆனால், அதில் 46 அப்படிங்கிற ஒரு நம்பர் நமக்கு அதில் கிடச்சிருந்துச்சு. அடுத்த ரிசல்ட்டு பாருங்கள், 756 அப்படிங்கும்போது 56 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு கிடச்சிச்சு. இப்போ ஒரு 66 அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ் இருக்குது. 66க்கப்புறம் 76 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இதிலேயே வந்திருக்கு. அடுத்து 86 அப்படிங்கிற நம்பரும் இதில் வந்திருக்கு. இடையில கேப்பில் ஒரே ஒரு 66 மட்டும்தான் கம்மியாகுது. அது நாளைக்கு இந்த இது ரிசல்ட்டுக்குள்ளே ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கெஸிங்கு. அப்படி வந்துச்சுன்னா ஆளில் ஒரு 66 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நமக்கு 60-06 கிடச்சதுனால 066 அப்படிங்கிற ஒரு நம்பரு நான் அது வந்து பாக்ஸாகவே கொடுக்குறேன். ஓகேங்களா, அந்த பாக்ஸ் வர்றவங்க இந்த 066 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் தாராளமாக டைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பேட்டர்ன் போயிடலாம். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, இந்த 617, இந்த 617, இந்த 418, இந்த 519 அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஆடிருக்கான். அதை வந்து எப்படி ஆடினாங்கிறது நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஓகேங்களா, பிசியில் வந்து 17, 18, 19, ஏபோல் 6, 4, ரெண்டுக்கும் கேப் நம்பர் 5, 519 முடிஞ்சிச்சு. இப்போ இதிலேருந்து ஏதாவது கேம் ஆடுறான்னு அப்படின்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிசியில் 56 அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஆடிருந்தான். அதுக்கு கீழே இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 58 அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஆடிருக்கான். ஓகேங்களா, 56, 58, அப்போ ரெண்டுக்கும் கேப்பில் இருக்கிற ஒரு 57 அப்படிங்கிற ஒரு நம்பர் கம்மியாகுது. அதனால் நாளைக்கு ஆல் போலில் ஒரு 57 இல்லை 75 அப்படின்னு சொல்லி வருமா அப்படின்னு சொல்லி ஒரு கேசிங்க. ஆனால் அந்த 75 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பாருங்கள், அது எப்படின்னு பாருங்கள் நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதம் இல்லை, ஜூலை மாதம் 851 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடிருந்தான். அந்த 851 அடுத்த மாதத்தில் பாருங்கள், ஒரு நாள் விட்டு மேலே ஏவியில் 958 அப்படின்னு சொல்லி 85, 95 அப்படின்னு அடிச்சிருப்பான். அடுத்து ஏவியில் நம்மளுக்கு இங்கே 1, 05 அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடி போயிட்டு 75 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால ஏவியில் 05 அப்படி இல்லாட்டி 75 அப்படின்னு சொல்லி வர மாதிரி இருக்குது. அப்படி உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா இந்த ஏவி 05 இல்லை 75 இல்லை 57 இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல் போல்லையும் 57, 75 அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால இதுவும் ஒரு கணக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் ரெண்டு ரூட்டும் கிடைக்கிறதுனால தான் இந்த இதை சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை இது கூட இன்னொரு நம்பர் ஏதாவது மேட்ச் பண்ண முடிஞ்சுன்னா அதை போட்டு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் பேட்டர்ன் போயிடலாம். ஓகே, இப்போது இது ஒரு சின்ன ஒரு ரூட்டு தான், வருதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போது
போன மாதம் 370 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடிருந்தான். அதில் ஏசி பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். ஓகேங்களா, ஏசி 30. அதை நமக்கு இந்த மாதத்தில் அப்படியே கிராஸில் பாருங்கள், ஏபியில் அந்த 30 திருப்பி 03 அப்படின்னு சொல்லி ஆடிட்டான். அடுத்து அந்த ஏசி 30 கீழே பிசியில் 59 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். அந்த 59 நமக்கு இன்னைக்கு கரெக்டாக 59 நமக்கு அடிச்சிட்டான். ஓகேங்களா, அதை வந்து எப்படி அடிச்சுக்கோங்க பாருங்கள், மாற்றி அடிச்சுட்டு வரான். இங்கே ஏசி, இங்கே ஏபி, இங்கே பிசி, இங்கே ஏசி. அப்போது இங்கே என்ன எடுக்கணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஏபி எடுக்கணும், ஆனால் சப்போர்ட்டுக்குன்னு நம்ம அந்த நாளையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படி வந்தது அப்படின்னா நாளைக்கு பிசியில் தான் நம்ம அடிக்கணும். ஒருவேளை ட்ரை பண்ணுறவங்க ஆளில் கூட ட்ரை பண்ணிக்கோங்க, உங்கள் கேசிங்கில் வந்துச்சுன்னா ஆளில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அவன் மூணாவது டைம் மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவன் 00 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 40 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம், அதுவும் இல்லைன்னா 04 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இதில் உங்களுக்கு மேட்ச் ஆகிற ஒரு நம்பரை சேர்த்து பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி கிடைக்கிற கெஸ்ஸிங்கை வச்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு அளவாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. கெஸ்ஸிங் எதுவும் சரியில்லைனா நீங்கள் ப்ளே பண்ணுறது நிப்பாட்டிக்கோங்க கைஸ். ஓகேங்களா, ஓகே. இப்போது இன்னொரு பேட்டர்ன் இருக்குது, லாஸ்ட் பேட்டர்ன், அதையும் சொல்லிடுறேன். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏபிபிசி பெஸ்ட்டு, அதுதான் நமக்கு வின்னிங் கிடைக்கும். முடிஞ்ச வரையும் அளவாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேட்டர்ன் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா தான், ஆனால் பட் வரலாம் வராமையும் போகலாம். உங்களுக்கு வரலாம்னு தோணுச்சுன்னா சிம்பிளாக தான் வந்துட்டுருக்கு, அதனால் அடிப்பானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இங்கே ஜூன் மாதம் சீபோர்டு 4 அப்படின்னு அடிக்கும்போது சீபோர்டு 4 இங்கே 744 பிசி 44 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா, பிசியில் ஒரு 44 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அப்படியே கிராஸில் பார்த்திங்கன்னா அந்த 44 பிசி 44 ஏசியில் 44 வச்சு அந்த ஏ போர்டில் இருக்கிற ஏழு எடுத்து கரெக்டாக சென்ட்ரலில் வச்சு 474 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். அதே மாதிரி நமக்கு இங்கே பிசியில் ஒரு 54 அப்படின்னு சொல்லி இங்கே ஆடியிருக்கிறான், இந்த 54 அப்படின்னு சொல்லி ஆடியிருக்கான். அப்போ ஏசியில் நாளைக்கு ஒரு 54 அப்படின்னு சொல்லி வச்சான் அப்படின்னா அந்த இங்கே இருக்கிற மூணு எடுத்து பி போர்டில் வச்சு ஒரு 500 இது டபுள்ஸு, ஃபஸ்ட் அடித்தது 44 டபுள்ஸு, ரிவர்ஸ் பண்ணியிருந்தாலும் டபுள்ஸுன்றதுனால அப்படியே வரலாம். ஒருவேளை இந்த 54 நாளைக்கு நம்மளுக்கு ஏசியில் ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு 744 அப்படின்னு சொல்லி அடித்தான். அடுத்து அந்த ஏசியில் 44 வச்சு சென்ட்ரு போலில் ஏழையே வச்சு இங்கே முடிச்சிருந்தான். ஓகேங்களா, இந்த நாளாக இருந்தாலும் இந்த நாளாக இருந்தாலும் ரிவர்ஸ் பண்ணாலும் 44 தான் வரும், அதனால் அதில் வந்து நமக்கு சிங்கிள் நம்பரோடு முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இதில் 354 அப்படின்னு சொல்லியிருக்கு, 354 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த பிசியை அப்படியே இங்கே ஏசியில் வச்சேன் அப்படின்னா ஒன்று 54 அப்படின்னு சொல்லி வரும், அப்படி இல்லை அப்படின்னா 45 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, அப்போ இந்த மூணை இங்கே வச்சோம் அப்படின்னா இதுதான் வரும், இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு நாளைக்கு இந்த நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 534 435 அப்படின்னு சொல்லி இதுலேருந்து ஒரு நம்பர் இந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஏபி ஒரு 31 வர வேண்டியிருக்கு, அது என்றைக்காவது உங்களுக்கு ஏ போர்டு 3 இல்லை பி போர்டு 1 கிடச்சா அந்த 31 அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது ஒரு ஃபாலோ நம்பராக கூட வச்சுக்கோங்க, ஏபி 31 அப்படிங்கிறது ஃபாலோ நம்பரில் வச்சுக்கோங்க, வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். ஓகே கைஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங், அளவாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி.